அடுத்து நம்ம பார்க்க போற பணி காந்தார பஞ்சமம். காந்தார பஞ்சமம் ரைட். நான் முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அடுத்த கடைசி ஒரு மணி நேரம் ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி ஒரு வாட்டி பாடிடுறேன். முதல்ல 10 இது சொல்லி கொடுத்துட்றேன், அப்புறம் அந்த 10 திருப்பி நம்ம பாடுவோம். காந்தார பஞ்சமம் இதனுடைய ராகம் கேதார கவுளை. கேதார கவுளை இது ஒரு கணராகம். கணராகம் என்று சொன்னால் இந்த ராகத்தினுடைய வீச்சு நம்ம த்ரோட் ஓப்பன் த்ரோட்டாக இருக்கணும். எதனா ஓப்பன் த்ரோட்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நல்ல வாயை திறந்து பாடணும். மேல் தாடையும் கீழ் தாடையும் ஒட்டக்கூடாது. அங்காத்தல்னு சொல்லுவாங்க. முதல்ல வாய் வலிக்கிற மாதிரிலாம் இருக்கும். நம்ம நல்ல வாயை அகலமாக திறந்து பாடும்பொழுது அந்த காற்று வந்து நல்ல ஃப்ளோ கடைசி வரையும் போயிட்டு வரும். முதல்ல இந்த பாட்டுக்கு அந்த பண் கற்றுக்கும் போது தொண்டையெல்லாம் வலிக்கும், அப்புறம் பயிற்சி ஆகும் ரைட். பார்க்கலாமா? திருநாவுக்கரசருடைய தேவாரம் சொற்றுணை வேதியன் தெரியுமில்ல, தெரியுமா? சொற்றுணை வேதியன் என்ற பாட்டு தெரியுமா? நான் காலையில் ஒரு விஷயம் சொன்னேன், தமிழ் கற்றுக்கணும்னா தேவாரம் கற்றுக்கிட்டா தமிழ் வந்துடும், தேவாரம் வந்துடும்னு சொன்னேன். அதற்கு ஒரு பெரிய உதாரணம் நம்மகிட்டே இருக்கிறாங்க. இங்கே 2 பேர் வந்திருக்கிறாங்க, முத்துக்குமரன் மீனாட்சின்னு 2 பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தமிழ்லாம் அவர் சொல்லியே கொடுக்கலையா வடிவேல் ஐயா. என்ன சொல்லிக் கொடுத்தாலும் தேவார திருமுறைகள் சொல்லிக் கொடுத்தாலும் தமிழ் நல்லா பேசுகிறாங்க. நான் உதாரணம் எங்கெங்கேயோ காலையில் சொல்லிட்டு இருந்தேன், மத்தியானம் சாப்பிடும்போது தான் சொல்கிறாரு அவர். என் பிள்ளைகளுக்கு நான் தமிழே சொல்லிக் கொடுக்கல, தேவாரத்தை படிக்க சொல்லிக் கொடுத்தேன். தேவாரம் பாடுறாங்க, தமிழ் வந்துருச்சு. எனவே தேவாரம் பாடினாவே தமிழ் வந்துடுங்கிறதுக்கு நான் உதாரணம் சிட்னியிலே கொடுக்குறேன், உங்கள்கிட்டேருந்து நான் கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ரைட். உங்கள் துண்டை எடுத்து கட்சி கழிச்சு நான் கிஃப்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி எனக்கு வந்து பெரிய ஒரு சான்று இங்கே கிடச்சிருக்கு. எனவே தேவாரத்தை முறையாக படித்தா தமிழ் நல்லா வந்துடும், உச்சரிப்பு தெளிவு ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த பாடல் திருநாவுக்கரசர் தேவாரம் பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தேருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டிவோ கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நான் நெடில்லாம் நீட்டி சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா. சொற்றுணை வேதியன் சோதிவானவன், குறைச்சிட்டிங்கன்னா சொதிவானவன் ஆகிடும். சொதின்றது ஒரு சாப்பாட்டு பொருள். இறைவன் சொதியாக இருக்கிறான்னு ஆகிடும். இடியாப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இலங்கையில் சொதின்னு ஒன்று வைப்பாங்க இல்லையா, அந்த உணவுப் பொருளாகிடும். அதுக்கு தான் நம்ம நெடில்லாம் கவனமாக உச்சரிக்கணும் ரைட். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தேருந்தடி பொருந்த கை தொழ. இந்த பாட்டிலையும் பாருங்க, திருவடியை தொட்டு வணங்கும் பொழுது கீழே போது பாருங்க பாட்டு. பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ, பாட்டு கீழே போகும். அப்படியே வணங்குறது மாதிரி நினைச்சுக்கணும் நம்ம. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தேருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டிவோ கடலில் பாய்ச்சினும் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையா சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ मिप्रमाटी முதல் வாட்டி அந்த பாட்டினுடைய கம்பீரம் அடுத்த வாட்டி சொல்லும்போது அந்த பாட்டினுடைய குழைவு அதே கம்பீரத்துல கூட குழைவு பண்ண முடியும். இப்ப பாருங்க ரெண்டும் உங்களுக்கு ரெண்டும் பாடி காட்டுறேன். நல்ல மைனூட்டா கவனிச்சீங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும். அமைதியா கேளுங்க, பாட வேண்டாம். முதல் வாட்டி சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ. ஏன் இப்படி இறங்கி வர நான் அடுத்தது கற்றுணை பூட்டியும் மேலே பாடணும். அப்போ நம்ம தொண்டையை நான் என்ன பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணி வச்சுக்கணும். ஹை பிச்சில் பாடிட்டு திருப்பி ஹை பிச் எடுக்கிறது கஷ்டம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் முதல்ல பாடும்போது கம்பீரமாக, அடுத்தது குழைவு, அப்புறம் திருப்பி கம்பீரம், அப்புறம் திருப்பி குழைவு, இப்படி அழகாக ப்ராக்டிக்கலாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் பாடலாம் ஒரு வாட்டி. முதல்ல இப்போ பிளைனாக சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ. கற்றுணை பூட்டிவோ கடலில் பாய்ச்சினும் கடலில் மேலே மேலேந்து கட்டி தூக்கி போட்டாங்க. இப்போ அந்த பாட்டு மேலேருந்து தானே வரணும். அந்த கடலில்னும் பொழுது அந்த கிளைமேக்ஸ் நடந்திருக்கு, தூக்கி போட்டது. இப்போ தூக்கி போடுறாங்க. அப்போ அந்த பாட்டு அந்த ஹை பிச்சில் போய் தொட்டுட்டு கீழே இறக்கி வரணும். அப்போ நம்ம தொண்டை வந்து ஷார்ப்பாக இருக்கணும். கற்றுணை பூட்டிவோ கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நீங்களா கற்றுணை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த கடலில் இருக்குல்ல அதில் இன்னொரு ஸ்டெப் இருக்குது. கேதார கவுளினுடைய கடைசி சுரஸ்தானம் அதுதான். காந்தார பஞ்சமத்தோட கடைசி சுரத்தை தொட்டுட்டு வருது. இப்போ நம்ம போகிறது வந்து முக்கால் கிணறு தாண்டுறது, முழுசையும் தொட்டு பார்த்துட்டு வர்றதுங்கிறது அங்கே பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணாங்க சொல்லி கொடுத்துட்றேன். வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் தொண்டை வலிக்குதுன்னு எனக்கு குறை சொல்லக்கூடாது, ஏன்னா அது கொஞ்சம் பயிற்சியில் தான் வரும். இப்போ முதல்ல எப்படி பாடணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இதை பாடும்பொழுது கற்றுணை பூட்டிவோர் கடலில் கடலில் பாய்ச்சினும் அதான் கடைசி சொரம், அது மேலே சொரம் இல்லை. கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஓகே, முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா? பண்ணுறீங்க, பார்ப்போமா? கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் ஃபர்ஸ்ட் இது சொல்லிட்டு அதை சொல்லுங்க. கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. சரியா? இதே மாதிரி இடர்னும் தளர்னும் பாடலாம், பரவும் பரிசொன்றறியேன் பாடலாம், கொட்டமையே கமழும் கொல்லம்பூதூர் அந்த பாட்டு பாடலாம், கல்லினோடு எண்ணெய் கூட்டி எல்லாம் இந்த பண்ணு தான். எவ்வளோ எளிமையான ஒரு பண். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் பாடலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பாட்டு பாடிட்டு இடர்னும் தளர்னும் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஸ்பீடாக பாடி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன் கடல் தனிலமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. கடல் தனிலமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமையாடுமாறு குறைவு. ஏன்னா இறைவன்கிட்ட கேட்குறாரு, ப்ளீஸிங்காக கேட்குறாரு, எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் ஒன்றுமே இல்லையா, நான் தான் ஒன்றுமே இல்லைன்னு வந்திருக்கேன்னா ஒன்ட்டி ஒன்றும் இல்லையா, இப்படி கேட்குறாரு பாருங்க. அவருடைய தன்மானத்தை தூண்டுறாரு, சிவபெருமான தன்மானத்தை தூண்டுறாரு. இதுவோ எமையாடுமாறு ஈவதும் ரமக்கில்லையே. அடுத்து திட்டுறாரு, அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே. இந்த பாட்டு மேலே ஆரம்பித்து மேலே முடியும். எல்லா பாட்டும் கீழே வந்துடும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஆனால் இந்த பாட்டு மட்டும் மேலே கொண்டு போய் முடியக்கூடிய ஒரு அமைப்பை உடையது. இதுவோ எமையாடுமாறு ஈவதுன்றமகில்லையே அதுவோ உனதின்னருள். அந்த இன்ன அழுத்தணும். இன்னருள் ஆவடு துறை அரணே. இது ஏன் இப்படி ஏன்னு நிறுத்தினா, அங்கே தான் நம்ம சுருதி கலையுதா கரெக்டாக நிற்கிதான்னு நம்ம செக் பண்ணலாம். ஏ அப்படின்னு இறங்கும் சமயத்தில் ப்ராக்டிஸ் இல்லாமல் இருந்தால் அப்படி போய் நிறுத்தி பார்க்கணும். எவ்வளோ நேரம் நம்மளால் தம் கட்டி நிறுத்த முடியும்? அதுதான் பிராணாயாமம் சார். சிம்பிளாக பிராணாயாமம் நான் சொல்லித்தரேன். அப்படி போய் இந்த ராகத்தை நிறுத்தி அந்த பண்ணை நிறுத்தி நின்னீங்கன்னா பிராணாயாமம் பண்ண வேணாம். எனக்கு வேட்டிலாம் லூஸ் ஆகிடுச்சு, சாப்பிட்டதெல்லாம் செரிச்சு போச்சு, விளையாட்டு சொல்லுங்கள். ஏன்னா அந்த எனர்ஜி நான் அவ்வளோ கலோரி இப்போ எரிச்சிட்டு இருக்கிறேன். இல்லனா முடிய முடியல ஃபேன் இருக்கறனால வேர்க்கிறது உங்களுக்கு தெரியல அவ்வளவு கலோரி இப்ப வந்து எனர்ஜியா எனக்கு மாறிட்டு இருக்கு இந்த பாட்டு ஃபேட்டை குறைக்கிற பாட்டு இந்த பண்ணுக்கு ஃபேட் நம்ம உடம்புல இருக்கிற அதிகப்படியான கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தி உண்டு உறுதியா உண்டு நிச்சயமாக உண்டு தினமும் பாடுனீங்கன்னா 31 நாள் 35 நாள் கழிச்சு டாக்டர்ட்ட போய் செக் பண்ணி பாருங்க सैचुरेटेड अनसैचुरेटेड இதெல்லாம் கொலஸ்ட்ரால் ஒண்ணும் இருக்காது தெளிவா இருக்கீங்க போய்ட்டு வாங்க உங்களுக்கு வேலையே இல்லன்றுவாங்க எதுவும் மாத்திரை எதுவும் சாப்பிடுவாங்க ரைட் அடுத்து ரொம்ப எல்லாம் கலச்சி போயிட்டீங்கல ஒரு சாஃப்ட்டா ஒரு பாட்டு ரைட்டா சில பேர் தொண்டை அப்படியே பண்ணிட்டு நான் பாத்துட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் சாஃப்ட்டா இப்போ என்ன பண்றோம் இது வந்து பாடுற முறை கச்சேரி பாடும்போது எல்லாமே ஹை பிட்ச் பாடிட்டு இருந்தாருன்னா பாதி கச்சேரி அவர் பாட மாட்டார் மியூசிக் இந்த மியூசிக் இருக்காங்கல்ல சைட் மியூசிக் அவங்க வாசிச்சுட்டு இருப்பாங்க அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு என்ன காரணம் அப்படின்னா அந்த தொண்டை ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சில ராகங்களை நடுநடுவில் வச்சுப்பாங்க அது எதுக்குன்னா ஒரு வலிக்காமல் பாடுறதுக்கு அப்படி ஒரு ராகம் நம்மக்கிட்ட இருக்கு அந்த ராகம் தமிழில் பண் என்று சொல்லப்படுகிறது அந்த தமிழ் பண் காந்தாரம் மாதர்பிறை கண்ணியானை தெரியும்ல எல்லாருக்கும் அதுதான் சொல்லி தரப்படும் எனக்கு தெரிஞ்ச பாட்டா சொல்லி தரப்படும் மாதர்பிறை கண்ணியானை என்ற பாடல் திருநாவுக்கரசருடைய தேவாரம் இதை படிச்சிட்டிங்கன்னா மந்திரமாவது நீர் அதே மாதிரி ஒரு ஒரு பாட்டு நான் சொல்லி தரேன் மீதி நீங்கள் அப்படியே படிக்கலாம் இதனுடைய பண் காந்தாரம் ராகம் நவரோஸ் தாளம் ரூபக தாளம் இந்த ராகத்தை பாடினால் உடல் குளிரும் வியாழ குறிஞ்சி பாடினா உடல் வெப்பமடையும் உடம்பை வாமா வச்சுக்கணும்னா வியாழ குறிஞ்சி பாடணும் உடம்பை குளிர்ச்சி ஆக்கணும் இப்போ உங்களுக்கு தேவை சம்மரில் இன்னிலே சம்மர் தொடங்குது நமக்கு பாருங்கள் இறைவன் கொடுத்த வாய்ப்பு இன்னிலேருந்து சம்மர் தொடங்குது இன்றைக்கி நம்ம காந்தாரம் கற்றுக்குறோம் பாருங்கள் இல்லையா அதனால் அப்படி ஒரு அருமையான ஒரு பாட்டு நம்மகிட்ட இருக்குது இந்த பாட்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு எப்பயுமே கூலாக இருக்கும் இந்த புற வெப்பம் நம்மை தாக்காது இது வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு சரி இது ரொம்ப அமைதியாக பாடுற பாட்டு வலிக்கவே வலிக்க தொண்டை 100 பாட்டு பாடலாம் அமைதியாக நமக்கு ஏற்ற மாதிரி உள்ள பாட்டு தான் படிக்கிட்டே அமைதியாக மாதர்பிறை கண்ணியானே முதல்ல ஃபஸ்ட்டு பாடி காமிச்சிருவோம் ஃபுல்லாக அதுதான் ஈஸியாக ரைட் மாதர்பிறை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன 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 கண்டேன் அப்படியே சாஃப்டா அது பாட்டு எழையும் அப்படியே இந்த மிருதங்காரம் வாசிக்கும் நாளைக்கு ஹோம்புஷ் பாய்ஸில் 3.5 மணி நேரம் நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்த போகிறோம் பக்கவாத்தியத்தோடு உங்கள் அனைவருக்கும் இது ஒரு அறிவிப்பாகவும் நான் சொல்கிறேன் நாளைக்கு 5:30 மணியிலிருந்து 9:30 மணி 5லேருந்து 9 5:30லேருந்து 9:30 வரையும் நடுவில் ஒரு இடைவேளையோட முழுக்க நம்முடைய தமிழ் மரபும் இன்னிசையும் இன்தமிழும் இனிய நம்முடைய இன்னிசை மரபும் என்ற அடிப்படையான ஒரு தத்துவத்தையும் அப்புறம் எப்படி நமக்கு வந்து திருமுறைகளில் சைவ சித்தாந்தம் இருக்கின்ற ஒரு இசை சொற்பொழிவாகவும் இசை ஒருமுழு தாளவாத்தியங்களோடு நம்முடைய பழமையான தாளவாத்தியங்களோடு ஒரு கச்சேரி மாதிரியும் இசை சொற்பொழிவு மாதிரியும் முழு நேரம் என்னுடைய ஆஸ்திரேலிய பயணத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி அங்கே நம்ம வந்து நான் தொடர்ச்சியாக நடத்துகிறோம். மற்றெல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நமக்கு ஹோம் புஷ் பாய்ஸ் ஹைஸ்கூலில் நாளைக்கு மாலை நடக்கிறது. எனவே நீங்கள் அதுக்கு எல்லோரும் வந்து அந்த பன்னிசையை முழுவதுமாக நாம் அனுபவிக்க போகிறோம். ரைட், இப்போ மாதர்பிறை கண்ணியானை பாடலாமா? மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி மலையான் மகளோடும் இன்னும் நல்லா உச்சரிக்கணும். மகளோடு பாடி இல்லை, மகளோடும் பாடி. மாதர்பிறை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி கண்டறியாதன கண்டீர் பாட்டுக்கு இன்னொரு சிறப்பம்சம் என்ன தெரியுமா? கேட்டால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த பாட்டை பாடினா குளிர்ச்சி வரும், கேட்டால் நல்ல தூக்கம் வரும். விளையாட்டு சொல்லுது. வீட்டில் குழந்தைகளை தாளாட்டும் பொழுது மாதர்பிறை கண்ணியானை பாடுங்க, குழந்தை எப்பேற்பட்ட அடம்பிடிக்கிற குழந்தைகளும் தூங்கிடும். நீங்களே தூங்கும்போது அவங்க தூங்க மாட்டாங்களா? ஏன்னா அவ்வளோ சுகமாக இருக்கும். ஒன்றும் சொல்லலை. ஏன்னா மற்ற பாடலில் கண்ணை திறந்து பாடினாங்க, இந்த பாட்டுக்கு கண்ணு மூடி இருக்கு. ஏன்னா ரசித்து பாடுறாங்கன்னு நான் நினச்சிக்கணும்ல. ஆனால் இந்த பாட்டு இயல்பு. நான் சொல்றது வந்து நான் குற்றம் சொல்ல மாட்டேன். நீங்கள் படுத்தா தூக்கம் வரல, பாடினா தூக்கம் வருது. தூக்கம் வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது இன்னைக்கு உலகத்தில். எத்தனை பேருக்கு தூக்கம் வரல? சில பேருக்கு தூங்க நேரம் இல்லை, சில பேருக்கு தூங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது, தூக்கம் வரல இல்லையா? அப்போ நமக்கு திருமுறை இந்த மாதர்பிறை கண்ணியானையே ஒன்றும் இல்லை, வால்யூமை கம்மியாக வச்சுட்டு கேளுங்க, சொக்கிடும். ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, வேற யாராச்சும் ஆஃப் பண்ணணும். அவ்வளோ இந்த பதிகத்தை அப்படியே போட்டுட்டு அப்படியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சுகமாக தூக்கம் வரும், தலைவலி வரவே வராது. அப்படியே தாளாட்டுற மாதிரியே இருக்கும். பாடும்போது குளிர்ச்சியாகும். நீங்கள் அதெல்லாம் கவனித்தேன். நான் பாடும்போது எல்லாம் அப்படியே ஞான யோகத்தில் இருக்கீங்க, நீங்கள் பாடும்போது முடிச்சுக்கிறீங்க. நான் ரொம்ப நல்லா கவனிக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டினுடைய தன்மை உங்களுடைய தன்மை இல்லை. நமக்கு இந்த நேரத்தில் வந்து அழகாக அப்படி தாளாட்டுற மாதிரி இப்படி ஒரு பாட்டு நம்ம தமிழில் காந்தாரம் என்ற பாட்டு. ரைட், அடுத்து ரொம்ப தாளாட்டிடக்கூடாது, கொஞ்சம் விறுவிறுப்பான பாட்டு எடுத்தது. இப்போ நம்ம என்னென்ன பண்ணு பார்த்துருக்குறோம்? நட்டப்பாடை, வியாழக்குறிஞ்சி, காந்தார பஞ்சமம், காந்தாரம். அடுத்து நான் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பண் தக்கேசி.